சரிகமா கார்வா மினி தமிழ். மா குடிங்கம்மா. எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் ஆரத்தை எடுத்து தனியா சொல்லணுமா? எடுத்து குடிங்கப்பா. புதுசா இறக்குன டிகாஷன் எடுத்து குடி. எனக்கு வேணாம் அப்பா. பாட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து குடிங்க பாட்டி. அப்பதான் சுறுசுறுப்பா, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். குடும்பமே வேதனையில எரிஞ்சுகிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல காபி எடுத்துட்டு இருந்த நீட்ர. சரி ரோஜா, பாட்டிக்கு காபி வேண்டானா விட்டுரு. பிரியா, என் பேர் அனு. ஓகே ஓகே, சரி சரி. நீயே சூடா தான் இருக்க. அந்த சூட்டோட சூடா இந்த சூடான காஃபியும் உள்ள ஊத்திக்கோ. ஆனா ரோஜா, அவங்க அப்பாவை விடு. அவங்க அம்மாவை பாத்தியா? அனுமுகம் அப்படியே இருக்குல்ல. போது நிறுத்து, எரியல நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. அங்கிள், நான் எண்ணெய் ஊத்துல. முதல்ல நீங்க இந்த காஃபிய வாயில ஊத்துங்க, கொஞ்சம் அது டென்ஷன் குறையும். எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. நவம்பர் 26ஆம் தேதி பிரியான்னு ஒரு குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பியை கையில வச்சிருக்காங்க. அவள சீக்கிரம் விட்டுருவாங்களா என்ன? இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அனு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்ள, நான் அனுவ பாத்துக்கிறேன், இங்க இருக்கட்டும் மாப்ள. ஆமாப்பா, அத்தை சொல்றதுக்காக தான் அனுவ நான் இங்க விட்டுட்டு போறேன். அவளுக்கு யாராவது தேவையில்லாம டார்ச்சர் கொடுத்தா டைகர் மாணிக்கத்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த முகமாவது பாக்குற மாதிரி இருக்குமா அங்கிள்? அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் அங்கிள், ஏன்னா ஏற்கனவே சந்தனம் ஒரு படத்துல கேட்டுட்டாரு. நீங்க போங்க அங்கிள், அனுவ நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதைய பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சும்மா நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆக போகுது. அடுத்த மாசம் இந்த ஹாஸ்பிட்டலோட வெள்ளி விழா. கேன்சரால பாதிக்கப்பட்டு யாரும் ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்காக இங்கேயே ஒரு பிளாக் கட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் என் மனசுல ரொம்ப நாளா இருக்கு. சென்னை மாதிரி பெரிய சிட்டில ரெகுலரா இந்த மாதிரி தர்ம காரியங்களுக்கு உதவி பண்ற பணக்காரங்களோட சில போன் நம்பரை இதுல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் டெய்லி கொஞ்ச நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நம்ம ஆஸ்பத்திரியை பத்தி எடுத்து சொல்லுங்க. பிரியாங்கிற பேர்ல தான் நீ 20 வருஷமா ஆசிரமத்துல இருந்திருக்க. அது ஒண்ணு மட்டும்தான் இவங்க சொல்ற விஷயத்தோட ஒத்து போகுது. ஆசிரமத்துல நான் குழந்தையா இருக்கும் போது சேர்த்திருக்காங்க. அப்போதைக்கு என் பேர் தெரியாததுனால பிரியான்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்ப எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி மாத்துறதுக்கு முடிவு பண்ணி நான் கையெழுத்து போறதுக்குள்ள எங்க இருந்தோ வந்து இறங்கிட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் அது உனக்கு தானே வந்து சேரும். நீ சண்பகாக்காவோட பொண்ணு தானே, நீ ஏன் பயப்படணும்? அது சொத்து என் கைய விட்டு போக போறது இல்ல. இருந்தாலும் ஒரு நல்லது நடக்க போற நேரத்துல அத தடுத்துட்டாங்களேன்னு தான் என் வருத்தமே. நாமளும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாம தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா அதுக்கு ஒரு தீர்வே இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்களே சார். ரோஜா, அதுவும் நம்ம பிளான் தான். அம்மா அப்பான்னு வந்துட்டு போனவங்கள நினைச்சு அனு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருப்பா. அந்த பயத்துல அவளால சரியா திங்க் பண்ண முடியாது, தப்பு தப்பா யோசிப்பா. அதுக்காக தான் இந்த கேப்ப கொடுத்திருக்கேன் சார். அடுத்து நாங்க என்ன பண்ணனும்? அடுத்த சீன் கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல சார். இப்ப பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கலாம். சரிங்க சார். அனு உங்க பொண்ணுன்னு எப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அனு இல்ல, அவ பேர் பிரியா. அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் நாங்க கமிஷனர் கிட்டயே கொடுத்திருக்கோம். எங்களுக்கு நீதி வேணும். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அவளை கூட்டிட்டு வரலாம் தான் நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த வீட்டுல அன்னபூர்ணி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாலே ரோஜா.